இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஷ ராசி ஒரு உண்மையான வரப்பிரசாதம். இது வரைக்கும் நாம் இருந்துபட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு மனுஷன் எவ்வளோ துன்பம் படணும் அவ்வளோ துன்பத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இந்த மாதமே இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள், ஸ்டார்டிங்கே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம நீங்களே பார்ப்பீங்க. எப்படி அந்த ஜோசிக்கார் சொன்னது எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்ப்பேன். நம்மக்கிட்ட இந்த இடர்கள் முதல்ல விலகி வெளியே சென்று விட்டது ஐயா. முதல்ல தொட்டதெல்லாம் துலங்கும் மெயினான மேட்ரு. ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாம் இடத்த குருவின் பார்வை நேரடியாக பார்த்துட்ருக்கார், சனி பகவானும் நேரடியாக பார்த்துட்ருக்கார், லக்ஷ்மி கடாட்சம் முதல்ல கிடைக்கும் சுவாமி. இதுவரையும் இல்லாது இருந்து வந்த பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இம்மாதம் அதிகரிக்கும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்கான். மனிதன் வாழக்கூடிய காலங்கள் அனைத்திலும் நோயில்லாமல் வாழ்ந்தாவே எதனால் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய காலமாகவே நம்மளுக்கு இருக்கும் ஐயா. செலவீனங்கள் இருப்பது இருந்துட்டு போட்டோம் சுவாமி, ஆனால் மன நிம்மதி பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது நவம்பர் மாத ராசி பலன். எனது அன்புள்ளம் கொண்ட மேச ராசி நேயர்களே, ஐயா உங்களுடைய சிறப்பே இனிமேல் தான் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இனிமேல் நம்ம மாதத்திலையும் சரி வருஷத்திலையும் வரப்போகிறதில்லை. இருந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா. அதாவது நம்ம ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் அனுபவிச்சுக்கணும் முதல்ல. ஏற்கனவே ஜென்ம குரு ஜென்ம ராகுலாம் வனவாசத்தெல்லாம் தாண்டிட்டு வந்துட்டீங்க ஐயா. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஷ ராசி ஒரு உண்மையான வரப்பிரசாதம். இது வரைக்கும் நாம் இருந்துபட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு மனுஷன் எவ்வளோ துன்பம் படணும் அவ்வளோ துன்பத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இந்த மாதமே இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள், ஸ்டார்டிங்கே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சி 30/11/2023 அண்டே நடந்து பிடிச்சி வச்சு அந்த 1/11 நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே குட் ஆஃபர் தான். ஏன்னா ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா. 7 என்பது வெற்றி உபஜயஸ்தானாதிபதி. முதல்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்தே விடுபட்டுட்டோம். நம்ம முதல்ல பிரச்சனைகளை ஏற்கனவே மன அழுத்தம் இருந்தோம், மனத்தில் என்ன தான் பிரச்சனைகள், எப்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். போன மாதம்லாம் நம்மளால் எதுவுமே பேச முடியல, கடன் பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் இருந்தோம் பார்த்துங்க ஐயா. இந்த மாதம் ஒரு பெரிய ரிலீஃப். என்னங்க உங்களுடைய வாழ்வில் புதிய டர்ன் அவுட் பாயிண்ட்டே கிடைக்குதுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபர் பம்பர் ஆஃபரே நம்ம அந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது ஐயா. ஒன்று அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 16-11 வரைக்கும் நம்மளுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவின் பார்வை நேரடி பார்வை வாங்குறாருங்க. அதுவே ராசிநாதன் குரு பார்வை வாங்கினாவே போதும், பார்வை பரிவர்த்தனை யோகமும் வருவது சிறப்பென்று சொல்லக்கூடிய தன்மை தாங்க. அதை விட அஞ்சாம் அதிபதி நீச்சம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறார். இதை விட என்னங்க வேணும் உங்கள் லைஃப்பில்? நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைச்சிங்களோ நிரந்தர செல்வம். முதல் உடல் உபாதைங்க. இந்த மாதம் நம்மளுக்கு உடல் உபாதைகள், 16 தேதிக்கு அப்புறம் இருந்து வந்த உடல் உபாதைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாக அமையும் சுவாமி. முதல்ல ஐயா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, முதல்ல டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் முதல்ல இந்த மாதம் தொடக்கத்திலே நம்மளுக்கு ரிலீஃப் பண்ணும். அது போதாதான் நம்மளுக்கு வாழ்வில் வெற்றி தரக்கூடிய விஷயமே மனுஷன் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். இந்த மனம் நோய் முதல்ல நீங்கிட்டு வெளியே போயிடுதுங்க. முதல்ல இந்த மாதம் நீங்களை நிம்மதியாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம நீங்களே பார்ப்பீங்க. எப்படி அந்த ஜோசிக்கார் சொன்னது எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்ப்பேன். நம்மக்கிட்ட இந்த இடர்கள் முதல்ல விலகி வெளியே சென்று விட்டது ஐயா. விரயம் இருக்கட்டும் சுவாமி. 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் கொடுக்கட்டும், அவர் அமர்ந்திருக்கும் வீட்டை பொறுத்து தான் சுவாமி எல்லாமே. அவர் அமர்ந்திருக்கும் வீடோ குருவோட வீட்டில் அமர்றார். போதுமே ஐயா, இதுவே பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். சுப விரயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது ஐயா. பிள்ளைகள் வழி வந்த செலவுகள் இனிமேல், அதாவது நாம் செலவு செய்தால் கூட அது நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆள் ஒரு வேலையெடுத்து செய்கிறோம், அந்த பொருள் வாங்குறோன்னா
அந்த வேளையில் நாம் செலவீனங்கள் செய்தாலும் அதை திருப்தி அடையக்கூடிய மனம் திருப்தி அடையக்கூடிய செயலாக தான் இருக்கணும். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது. ஜென்மகுரு இருக்கட்டும் சாமி, நான் வேணானே சொல்லலை, அவர் இருந்துட்டு போட்டோம், நான் வேணானே சொல்லலை. பெரிய பிரச்சனைகள் இருந்து எல்லாத்துலேயுமே நாம் விலகிட்டோம், ஜென்மகுரு தானே, இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவானை முருகப்பெருமானை நித்திக்கும் பொழுதே அவருடைய தன்மைகள்லாம் குறைச்சிடுவார். பிரச்சனைகள் தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் இனிமேல் நடைபெறாது. ஐயா, உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த வாட்டி குலதெய்வ அருள் இல்லாமல் இருந்து வந்தவர்கள் அனைவரும் மேஷராசிகாருங்க சொல்கிறேங்க, இந்த 11ஆம் மாதமே நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்தில் கேதுவா, அந்த 6ஆம் இடத்துலேருந்து வந்து 5ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் நீச்சமடைகிறார். மெயினான மேட்டர் அதை தான் சொல்லணும். இந்த குலதெய்வ அருள் ஏன் அதை சொல்கிறான், 5ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதியாக அவர் கேது பகவான் இடம் பெயர்கின்றார். அது போதாதா சுவாமி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இதுவரை இருந்து வந்த மனநோய் உடல் பிணி அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த மானம் முதல் தொடக்கமே அதான் சுவாமி, வேறு என்ன வேணும்? நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்கான். மனிதன் வாழக்கூடிய காலங்கள் அனைத்திலும் நோயில்லாமல் வாழ்ந்தாவே எதனா ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய காலமாகவே நம்மளுக்கு இருக்கும். ஐயா, செலவீனங்கள் இருப்பது இருந்துட்டு போட்டோம் சுவாமி, ஆனால் மன நிம்மதி பெறக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. ஐயா, முதல்ல தொட்டதெல்லாம் துலங்கும், மெயினான மேட்டர். ஏன்னா நம்மளுக்கு 5ஆம் இடத்தை குருவின் பார்வை நேரடியாக பார்த்துட்ருக்கார், சனி பகவானும் நேரடியாக பார்த்துட்ருக்கார், லக்ஷ்மி கடாட்சம் முதல்ல கிடைக்கும் சுவாமி. இதுவரையும் இல்லாது இருந்து வந்த பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக இம்மாதம் அதிகரிக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியே வந்து நீச்சமடைந்தாலும் குருவின் பார்வை நேரடியாக வாங்குறார், அதனுடன் சேர்ந்து நம்ம ராசிநாதனும் அவருடன் இருக்கார். குரு மங்கள யோகம் என்று சொல்வார்கள், அந்த சிறப்பு இந்த மாதம் நம்மளுக்கு 16 தேதி வரை கிடைக்கப் போகிறது. அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்து செல்ல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ராசிநாதன் அவருடைய சொந்த வீட்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆக போகிறார், சூரிய பகவானோடு சேர்ந்து டிரான்ஸ்லேட் ஆக போகிறார். இது ஒன்றும் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படவில்லை. இன்னொரு ப்ளஸ்ஸுங்க, இதுவரை இருந்து வந்த 2ஆம் அதிபதி நம்மளுக்கு ராசிநாதனையும் பார்க்கணும், மாத கிரகங்களையும் பார்க்கணும், அவரோட கிரகங்களையும் சேர்த்து தான் இந்த பலாபலங்களை சொல்ல முடியும். சுக்கர பகவான் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 8 சொல்லணும், அவரே தான் 6ஆம் அதிபதியாக வர்றார். நம்மளுக்கே 7 குடைவன் அந்த 6ஆம் இடத்துல அமர்றார், அதுதான் கொஞ்சம் நம்ம விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் கேது பகவானோடு சேர்ந்து டிராவல் பண்ண போகிறார் சுக்கர பகவான். போதுங்க, இதுவரைக்கும் நாம் செயல்படாமல் இருந்து வந்த கதவுகள், இதுவரைக்கும் நாம் திறக்காமல் இருந்து வந்த கதவுகள் இனி திறக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. எழுதி கூட வச்சுங்க, ஏன் நான் உடனே சொல்லலை. 16-11 வரைக்கும் நம்மளுக்கு இது வரைக்கும் திறக்கலை, ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்வில் நடைபெறவில்லை அப்படி என்றால் இம்மாதம் நல்லதொரு காலமாக அமையப் போகிறது. என்ன சாமி இந்த மாதம் அவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, நன்மை தரக்கூடிய விஷயங்கள். ஆமாம் சாமி, பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் முதல்ல தீரும், முதல்ல பிரச்சனைகள் நம்மளுக்கு குழந்தைகளால் வரும். இறைவன் எங்கெங்கே கோட்டேஜ் வைப்பானா, உன்னை எங்கெங்கே கட்டுப்படுத்தணும் அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்துவார். முதல்ல நோய் நொடி முதல்ல விலகும் சாமி, மெயினான மேட்டர். இந்த மாதம் நோய் நொடிகள் விலகி நல்ல பரிபூர்ண, அதாவது சொல்வது தைரியம், திடகாத்திரமான தேகமாக நம்மளுக்கு மாறும். முதல்ல நல்ல எண்ணங்கள் இறைப்பற்று வந்து சேரும் சாமி. ஐயா, அது எல்லளவு துறையாத அளவுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையப் போகிறது. என்ன சாமி ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க, இந்த மாதம் எதுவுமே இல்லை, வரும், கண்டிப்பாக கிடைக்கும். இறைவன் கொடுக்க நினச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நீச்சம் அடைந்தாலும் குருவின் பார்வையோடு சேர்த்து வாங்கும் பொழுது அவர் நீச்ச பங்கத்தை அடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். ஒரு பம்பர் ப்ரைஸ் நம்ம வாழ்வில் இந்த ஒரு மாதம் நன்மை தரக்கூடிய விஷயங்களாக. ஏன்னா விஷத்தில் ஒவ்வொரு முறை தான் வரும். சூரிய பகவான் எப்பொழுதெல்லாம் நீச்சம் அடைவாரோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைந்துவிடும். இந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்போ கிடைக்கணும்னா, இந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது. 5 லக்ஷ்மி கடாட்சம், 5ஆம் அதிபதி குருவோட பார்வை வாங்கும் பொழுதெல்லாம் பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது. போதுங்க, 6ஆம் அதிபதி டிராவலாகி 8 போயிடாருங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏற்கனவே இருந்து வந்த பிணிகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலம், அதனால தான் சொன்னேன். நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலமாக மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவரே அவரே ஏழாம் இடத்துலேருந்தும் எட்டாம் இடத்துக்கு டைவர்ட் ஆகிறாரு. நம்மளுக்கு பிரச்சனைகள் கிடையாது, இல்லை ஒன்றாம் தேதி அதை டிரான்ஸ்லேட் ஆகுது. அதனால தான் சொன்னேன் நோய் இல்லாத வாழ்வு அமையப் போகின்றது என்றது. ஏன் சாமி இப்படி சொல்கிறேன்னா, ஆறு என்பது கடன், நோய் கடன் எதிரி எல்லாமே அவரை தான் குறிக்குது. அப்படி இருக்கும்போது அவரே தான் நாம் என்ன பண்ணுற, வீட்டை விட்டுட்டு ஏழாம் இடத்துல இருந்து குருவோட பார்வை வாங்கி நம்மளுக்கு சஞ்சாரங்களை கொடுத்து வந்தவர் ஒன்றாந்தேதியே ரிலீஃப் ஆகி போயிடுறார். எத்தனை இடத்துக்கு, எட்டாம் இடத்துக்கு செல்கின்றார். மறைந்த புதன், திறந்த தனம், மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய காலத்தை நம்ம உருவாக்கி தரப்போகிறார் இந்த மேஷ ராசிக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லலாம், எல்லாமே உன்னால் முடியும், உன்னால் முடியும். ஐயா, இது வரைக்கும் வேலையில் இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். சுய சந்தர்த்தத்தோடு வேலை செஞ்சவங்க அனைத்துவருக்குமே, சுயத்தொழில் செய்யக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாகவும், அதாவது திருமண தடை நீங்கி, முக்கியமாக சொல்லணும் இதான், குழந்தை பேர் பெறக்கூடிய பாக்கியமாகவும் இந்த மாதம் அமையப் போகிறது. ரொம்ப சிறப்பு தாங்க, நீங்கள் எழுதி கூட வச்சுங்க சாமி, இந்த மாதம் போல் எம்மாதமும் இல்லை என்று நீங்களே சொல்லுவீங்க. இது வரைக்கும் வருஷத்தில் ஒன்றரை ரெண்டு வருஷமாக ரொம்ப கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருப்பீங்க, நான் இல்லைனே சொல்லலை சாமி. இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையும், மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் நல்லதெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.